ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆர்டிஸ்ட் அப்ராக். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஃபியூஸ்டிக்ஸ் கார்ஸ், அதாவது ஃபியூச்சரில் வரப்போகிற கான்செப்ட் கார்ஸை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில். நமக்கு எல்லாருக்குமே சூப்பர் கார்னு சொன்ன உடனே டக்குனு ஞாபகம் வர ஒரே கம்பெனினா லாம்போர்கினி கம்பெனி தான். அந்த கம்பெனி தரப்புலேருந்து ஒரு கான்செப்ட் காரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. இது என்ன தான் ஃபியூஸ்டிக் காராக இருந்தாலும் நம்ம தான் ட்ரைவ் பண்ணிக்கணும், ஏன்னா லாம்போர்கினியால் ஃபீல் பண்ணி ஓட்டணும்ல. அதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரிக்லேயே ரன் ஆக போகுது இந்த கார். இந்த கார் பேர் வந்து தெர்சோ, லாம்போர்கினி தெர்சோ கான்செப்ட் இப்போ வந்திருக்கு. இதை இன்னும் நிறைய அப்கிரேட் பண்ணி பார்த்துட்டே தான் இருக்காங்க. இந்த காரு இன்னும் இப்போ ரிலீஸ் ஆக போகிறது இல்லை, ஃபியூச்சரில் தான் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ பார்த்துக்கலாம் இது எப்படி இருக்குன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேரோட ட்ரீம் காராக இருக்கும் பிஎம்டபிள்யூ வாங்கணும்ப்பா அப்படின்னு. நிறைய பேருக்கு பிடிச்ச பிஎம்டபிள்யூ கார்லேருந்து ஒரு கான்செப்ட் கார் பார்க்கலாமா. இங்கே பார்த்திங்கன்னா பிஎம்டபிள்யூ விஷன் 100 நெக்ஸ்ட் செம்மையாக இருக்குது. இந்த காரு பார்த்திங்கன்னா வீலாம் வேறு லெவலில் இருக்குது. இது ஒரு வித்தியாசமான ஒரு கார் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பிஎம்டபிள்யூ கிரியேட் பண்ணியிருக்காங்க, பக்காவாக இருக்குது. இந்த கார் பார்த்திங்கன்னா செல்ஃப் ட்ரைவிங்காக வருமா வராதா அது தெரியல, பட் இந்த காரில் ஸ்டேரிங் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுற மாதிரி இது ஒரு கார் தான். அதாவது இப்போ யாராவது ரோட் கிராஸ் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட சென்சார்ஸை வச்சு இது வந்து ஸ்டாப் ஆகிடுமா, நம்ம பிரேக் போடலனா கூட. செம்ம சேஃபான கார் இது, வேறு லெவலில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா காய்ஸ், நிறைய பேரோட லக்ஸுரி கார்னால எல்லாருக்குமே ஞாபகம் வர காரு பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் தான். லக்ஸுரி கார்ஸோட ஒரு அடையாளம் மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ். இந்த கார் பக்காவாக இருக்குது காய்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் தான் உட்கார முடியும். ஒரு குஷன் மாதிரி ஒரு சீட் இருக்கும், அந்த சீட்டில் 2-3 பேர் உட்கார்ற மாதிரி இருக்குது. இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேரிங் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஸ்டேரிங் பிரேக் எதுவுமே இல்லை. இந்த கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடும். ஆனால் இது பக்காவாக்குறது ஒரே விஷயந்தான், இதில் வந்து ஒரு ஏஐ இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒன்று இருக்குது, அது பேர் இலினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கிட்ட நீங்கள் எங்கே போகணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவே அவங்க அந்த காரை ரன் பண்ணி அது கூப்பிட்டு போய் விட்டுரும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அது நம்ம கூடலாம் இருக்காது, அது அந்த டிஸ்பிளேல நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஓகேவா காய்ஸ். இப்போ இதுதான் அந்த காரோட பக்காவான விஷயமே, அதனால தான் இது செகண்ட் பிளேஸில் வச்சுருக்கேன். இப்போ லாம்போர்கினி நம்பர் 4 லஞ்சு, பிஎம்டபிள்யூ நம்பர் 3, ரோல்ஸ் ராய்ஸ் நம்பர் 2. அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் எதுப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸோட கம்பெனிலேருந்து ரிலீஸ் பண்ண கார் தான் இந்த கான்செப்ட் கார். இதுக்கு இன்னும் பேர் வைக்கல, பட் இது வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா செல்ஃப் ட்ரைவிங்கும் இருக்குது, நம்மளும் ட்ரைவ் பண்ணிக்கலாம் இந்த காரில், அது ஒரு நல்ல விஷயம். இது வந்து எல்லா டிராஃபிக் ரூல்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுற ஒரு கார். இது வந்து பிஸ்னஸ்க்கு கூட இந்த காரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காரில் வந்து 4 பேர் உட்காரலாம், 4 சீட்ஸ் இருக்குது. அந்த சீட்ஸை வந்து நம்ம 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண முடியும் அந்த சீட்ஸை. அதனால நீங்கள் உங்களோட பார்ட்னர் கூட அப்படியே டேரெக்டாக பேசிக்கிட்டே வரலாம் அந்த காரில். ஆட்டோமேட்டிக் போன் நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சேஃபான கார். இந்த காரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்த்த எல்லா கார்ஸுமே எலக்ட்ரிக் கார் தான். இந்த காசில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் டெக் அப்டேட்ஸ் அண்ட் கார் வீடியோஸ். ஓகே காய்ஸ், பாய் பாய், சி யூ லேட்டர்.